அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். 5,350 மெட்ரிக் டன் அரிசி இன்றைக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி மானியம், இன்றைக்கி மெக்கா செல்வதற்கு மானியம் தொகையும் அதிகமாக ஒதுக்கி கொடுத்து இன்றைக்கி அம்மாவுடைய அரசு இன்றைக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது என்னென்னா, 30 லட்சம் ரூபா ஏற்கனவே மானியமாக இருந்தது, அது இப்போ 50 லட்சம் ரூபா இந்த நிர்வாக செலவுக்கும், அதே மாதிரி 6 கோடி அளவுக்கு மெக்கா செல்வதற்கு பயனாளிகளுக்கு பயனடைகின்ற வகையில் ஏழை எளிய மக்கள் இஸ்லாமியர்கள் தங்கள் கடமையாற்றுவதற்கு இன்றைக்கு 6 கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கியிருக்கு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்து கொள்கிறேன். இது வந்துங்க, இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்புமிக்க சாணக்கியத்தனமிக்க ஒரு முதலமைச்சராக இருப்பதனால் எளிமையாக மக்களோடு பழகிறார், சக அமைச்சர்களோடு கேட்டு புரிந்து கொள்கிறார், திட்டங்களை அறிந்து அது என்னென்ன திட்டங்களை நாம் செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும்னு ஒவ்வொரு துறை ரீதியாக ஆய்வுக்கூட்டம் நடத்தி முதன்மை செயலர், ஒவ்வொரு துறையினுடைய முதன்மை செயலர் எல்லையும் அழைத்து வைத்து பேசுகிறார். எனவே திட்டங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. தமிழகத்தில் கடைக்கோடி மக்களுக்கும் கிராமங்களில் ஊடுருவி செல்கிறது இந்த திட்டங்கள். இப்போ திட்டங்கள் நன்றாக செல்லும்போது மக்கள் மத்தியில் இந்த அரசுக்கு பேருக்கு பெயர் கிடைக்கிறது, சிறப்பாக செயல்படுகிறார் முதலமைச்சர் என்ற பெயர் கிடைக்கிறது. எனவே இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிலும் சரி, நிர்வாகத்திலும் சரி, பொருளாதார சூழ்நிலையிலும் இன்றைக்கி இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. எனவே இந்த அரசை குற்றம் சொல்ல முடியவில்லை, முதலமைச்சரை குற்றம் சொல்ல முடியவில்லை. எத்தனை தடவை தான் ஊழல் ஊழல்னு சொல்லும்போது தங்களை பற்றி மக்களுக்கு தெரியும். எனவே என்ற அடிப்படை திமுக இன்றைக்கு விஷம பிரச்சாரம் செய்து ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை இன மக்களுக்கு நாங்கள் விரோதியைப் போல அவர்கள் இன்றைக்கு ஒரு போலியான நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக இந்த சட்டமன்ற நடந்த இந்த கூட்டத்திலே, கூட்டத்தொடரிலே கவர்னர் உரை நடந்த கூட்டத்தில் 4 நாட்களில் அவங்களுடைய அவங்க என்ன நினைத்து வந்தாங்களோ மிகப்பெரிய பெடியை போடுவதாக நினைத்து அங்கே வந்து புஷ்வானம் ஆகி போயிடுச்சு. மாண்பு முதலமைச்சர் மிக அருமையாக சொல்லிவிட்டார், இந்த அரசு நாங்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் நாங்கள் சிறுபான்மை இன மக்களுக்கு காவலர்களாக இருப்போம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.